நாங்கள் வேதமானவரே, தேவனால் வேதமானவரே, வாருங்கள் வேதமானவரே, தேவனால் வேதமானவரே. அன்பாக ஆஹா உண்டாக ஆஹா, இந்த ஐந்தாம் போது மாநாட்டிலே நம் யாவேவை மாணவரே.
சோதரிகள், அப்புறமா கர்நாடகாவில் இருக்கிற நிறைய இடத்துல இருக்கிற சபையுடைய சோதர சோதரிகளுடைய அன்பு உன் மதியத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கன்வென்ஷன் கமிட்டி இருக்கிற எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு கூட ரொம்ப நன்றி உள்ளிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இன்றைக்கே நாங்கள் பார்க்குற போகிற ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்கோ எனக்கு பார்த்தா, ஓகே, ஜெக்கேரியா 1வது அதிகாரத்துலேருந்து அல்ல அங்கே கொடுத்துருக்கிற ஒரு தர்சனத்தை பற்றி என்ன பண்ணலாம், நாங்கள் வாசிக்கலாம். அதனால ஜெக்கேரியா 1வது அதிகாரத்தில் ஒரு தர்சனத்தை என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்துருக்கார். சரி, இந்த ஜெக்கேரியா 1வது அதிகாரத்தில் எந்த தர்சனத்தை கொடுத்துருக்கார் ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய பேக்ரவுண்டோ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பேக்ரவுண்ட் இம்பார்ட்டண்ட் ஆனாக்கா, எப்போவுமே ஒரு பழைய ஏற்பாட்டில் எதனா ஒரு நிகழ்ச்சி எடுத்தால் அதில் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும். ஒன்று லிட்டரலான அப்ளிகேஷன் இல்லைங்களா, இன்னொரு வந்துட்டு ஸ்பிரிச்சுவலான அப்ளிகேஷன். லிட்டரலான அப்ளிகேஷன் என்னவென்றால், அந்த காலத்தில் என்ன நடந்ததோ என்னங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்காரோ எழுதியிருக்கப்பட்டது இல்லைங்களா. ஆனால் இப்பொழுது இருக்கிற சுவிசேஷ யுகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிற மக்கள்கள் கூட அதில் என்ன இருக்க வரும், ஒரு பாடம் நமக்கு என்னங்க இருக்கும் இல்லைங்களா. சொன்னால இந்த ஜெக்கேரியா 1வது அதிகாரத்தில் அந்த தர்சனத்தை முதலாவது ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுத்தார் ஆனாக்கா, நீங்கள் பார்த்தா ஆக்சுவலி நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது தேவன் என்ன பண்ணாருக்கா, அவர் பாபிலோனுக்கு என்ன பண்ணாரோ சிறைக்கு அனுப்பிட்டார். அந்த பாபிலோனுக்கு சிறைக்கு அனுப்பும் போதும் அந்த பாபிலோனிலிருந்தே தேவன் என்ன பண்ணாரோ அந்த சைரஸ் ராஜா மூலியமாக விடுதலை என்ன பண்ணாரோ கொடுத்தார். அந்த சைரஸ் ராஜா என்ன பண்ணுறானாக்கா, யூதர்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்ட்டு ஒரு என்னங்க ஒரு கட்டளை அவர் கொடுப்பார்.
அந்த ஆலயத்தை கட்டும் போதும் நிறைய தடைகள் யூதர்களுக்கு வந்தது. அந்த தடைகளில் என்னங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களா, இந்த ஒரு முதலாவது அதிகாரத்தில் இருக்கிற தரிசனத்தை என்ன பண்ணியிருக்காரா, அது கொடுத்துருக்கார். அதனால நீங்கள் ஏழாவது வசனத்தில் வாசித்தா எனக்கு கொடுத்துருக்கா, வசனம் வாசிங்கோ, ஜெக்கேரியா 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆ, சகரியா 1வது அதிகாரம் 7வது வசனம். தரியு அரசாண்ட 2வது வருஷம் சேபாத் மாதமாகிய 11வது மாதம் 24வது தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனாக பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. பாத்தீங்களா, அதனால நீங்க பார்க்கும் போதும் என்ன கொடுத்திருக்கேன்னா, தரியு ஆண்டு கொண்டா 2வது வருஷத்திலே சொல்லியிருக்கார். இந்த தரியு யாரானாக்கா அந்த கூரேஸ் கூட ஆளுக்கை செஞ்ச இன்னொரு ராஜா இல்லைங்களா. அதனாலே இவருடைய 2வது வருஷத்தில் இந்த ஒரு தரிசனத்தை யார் கொடுப்பாருனாக்கா, ஜெக்கேரியாக்கு கொடுத்துட்டு அந்த யூத மக்களுக்கு வந்து உற்சாகமாக என்கரேஜ் பண்ணி, எனக்கு தேவநாத ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கோ, ஆலயத்தை கட்டுறதுக்கு பின்பு நான் அங்கே வந்து என்ன பண்ணுறேன் வாசம் செய்கிறேன்னுட்டு அங்கே சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு லிட்டரலான அப்ளிகேஷன். சரி, இதில் ஆவிக்குரியான அப்ளிகேஷன் நமக்கு என்ன இருக்கோ ஆனாக்கா, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் பூலோகத்தை தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும் போது எப்படி இருக்கோ சமாதானத்தின் ராஜ்யம் என்னிட்டு இந்த 1வது அதிகாரத்தில் இருக்கிற தரிசனத்தை நம்ம கொடுத்துருக்காரு. சரி, அதனால இந்த தரிசனத்தில் என்ன கொடுத்துருக்கான்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வாசிக்கலாம் படிங்கோ, ஜெக்கேரியா 1வது அதிகாரம் 8வது வசனம். சிஸ்டர், ஆ, சகரியா 1வது அதிகாரம் 8வது வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன், அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். பாத்தீங்களா, சோ அதனால என்ன கொடுத்துருக்கானக்கா, ஒரு ராத்திரியிலே ஜெக்கேரியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷன் வந்து அந்த மிருத செடி நடுவில் என்ன பண்ணுறாரா, வந்து நிற்கிறார். அவர் எந்த குதிரை மேலே வந்தாரனாக்கா, அந்த குதிரையுடைய கலர் என்ன, சிகப்பு குதிரைன்னு கொடுத்துருக்கார். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, ஆ, அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. வெண்மையான குதிரைகள் வந்துச்சேன்னு கொடுத்திருக்காரு இல்லைங்களா. அதனால இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா அவர் பின்னாடி 3 என்னங்க கலர் இருக்கிற ஒரு குதிரைகள் வந்துச்சு, சிகப்பு அப்புறமா வெங்கின நிறமும் அப்புறமா வெண்மையான ஒரு 3 கலர் இருக்கிற குதிரைகள் வந்துச்சு இல்லைங்களா. சரி, இப்போ இந்த ஒரு தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமா படித்ததுக்கு அப்புறமா நம்ம மனசுக்குள்ளே என்ன வரும், ஒரு கேள்வி வரும், ஏன்னா பிரதர் இது தரிசனத்து மீனிங் இல்லைங்களா, இது என்ன இந்த சிகப்பு குதிரைகள் இல்லைங்களா, அந்த மனுஷன் உக்காந்துருக்க மனுஷன் யார் இல்லைங்களா, அந்த மிருத செடியான ஏன்னா என்னட்டு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. இதே மாதிரி கேள்வி ஜெக்கேரியாக்கு கூட வந்துச்சு. அதனால ஜெக்கேரியா என்ன பண்ணுறாருனாக்கா, தூதன் இடத்துல இந்த கேள்வி கேட்குறார். அப்படிங்க 9வது வசனம். 9வது வசனம், அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். கண்டினியூ பண்ணுங்க 10வது வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பாத்தீங்களா, இவர் யார் என்னட்டு அந்த தூதன் பதில் கொடுத்தாருனாக்கா, பூமி எங்கும் சுற்று பார்க்கறதுக்காக கர்த்தனாலே அனுப்பப்பட்டவர் என்னங்கோ அங்கே பதில் கொடுத்தார் இல்லைங்களா. சரி, இதில் என்ன புரியும் நமக்கு இல்லைங்களா, பூமி சுற்று பார்க்கறதுக்கே தேவனாலே அனுப்பப்பட்டவர். சரி, இந்த குதிரைகள் தேவன் இடத்துல என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு படிங்க 10வது வசனம். 11வது வசனம், பின்பு அவர்கள் மிருத செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம் இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்குமாயிருக்கிறது என்றார். அமெரிக்குமாயிருக்கோ என்று சொல்றார் இல்லைங்களா. அதுல அந்த குதிரைகள் பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு எனக்கா, பூமி முழுவதும் இல்லைங்களா எப்படி இருக்குமா, அமேதலமாக இருக்கோ இல்லைங்களா, சமாதானமாக இருக்கோன்ட்டு பதில் கொடுத்தார். சரி, இப்போ 12வது வசனத்துலேருந்து 17வது வசனம் வரைக்கும் எல்லாம் படிங்கோ, கவனிங்க எல்லாரும். 12வது வசனத்துலேருந்து 17வது வசனம். ஆ, 12வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று. பாத்தீங்களா, எங்க வரைக்கும் இறங்காதே இருப்பீர் சொல்றார். அப்படி என்றால் தேவன் தம்முடைய கோபத்தை யார் மேல காமிச்சிருக்கார், யூதா அப்புறமா எருசலேம் மேல என்ன பண்ணிருக்கிறா, காமிச்சிருக்கிறா.
இது எங்க மட்டும் என்னங்கோ அப்படியே எருங்காத இருப்பீரன்னு சொல்றார். சரி, அடுத்த வசனம் 13 வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் நல் வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். பாத்தீங்களா, ஆறுதலான வார்த்தைகள் பிரதியுத்தரமாக என்ன பண்ணிருக்காரா, கொடுத்திருக்கார். என்ன சொன்னாரோ படிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எருசலேமுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். பாத்தீங்களா, என்ன சுகமாக வாழ்ந்திருக்கிற புறஜாதி ஜனங்கள் மேலே கடும் கோபம் கொண்டேன் சொல்றார். யூதர்கள் மேலே யாருடைய கோபம் இருக்கோ, தேவனுடைய கோபம் இருக்கோ. இவ்வளோ 70 வருஷம் கோபம் பண்ணீங்களே, அது இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கோ கண்டினியூ ஆகும் இல்லைங்களா? எருங்காதே இருப்பீர்னு சொல்லிட்டு புறஜாதி ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காரா, சுகமாக இல்லைங்களா? சரி, அடுத்தது படிங்க. ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மன உருக்கத்தோட எருசலேம் இடத்துல திரும்பினேன். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். பாத்தீங்களா, என்னுடைய ஆலயம் அதிலே கட்டப்படும். அப்ப என்னாவோ எருசலேமின் மேலும் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறார் என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். பாத்தீங்களா, இன்னும் என்னுடைய பட்டணங்கள் எப்படி இருக்குமா, நன்மையினாலே பறந்திருக்கும். அப்புறமா இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். பாத்தீங்களா, எருசலேம் தேவன் என்ன பண்ணார், இப்போ தெரிந்து கொள்வார். சரி, இந்த வசனத்துல கொஞ்சம் நீங்க கவனிச்சா இது எப்படி இருக்குதுனாக்கா, என்னங்கோ அந்த குதிரைகள் தேவனிடத்துல என்ன ரிப்போர்ட் குடிச்சிச்சுனாக்கா, பூமி எங்கும் எப்படி இருக்குமா, அமைதிலுமா இருக்கும் இல்லைங்களா? அப்படியே பூமி முழுதும் என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். புறஜாதி ஜனங்கள் சமாதானமாக இருப்பார், ஆனால் யூதர்கள் மீன் என்ன இருக்குமா, தேவனுடைய கோபம் இருக்கும்னு சொல்லிட்டார். இது எப்படி இல்லைங்களா, பாருங்க தேவனுடைய திட்டம் நம்ம நல்லா தெரியும். பூலோகத்தில் சமாதானம் வருதுமானாக்கா, சமாதானத்தின் ராஜ்யம் பூலோகத்தில் வருதுமானாக்கா, அது ஃபஸ்ட்டு எந்த ராஜ்யத்தில் வரணும், எந்த ராஜ்யத்தில், எந்த ராஜ்யம் சொல்லுங்க, பைபிளில் எந்த ராஜ்யத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரா, தேவனுடைய ராஜ்யம். அதான் தேவனுடைய ராஜ்யம் எங்கே வரும், பூமியில் எந்த ஒரு நேஷனில் வரும், இஸ்ரேல். வெரி குட் இல்லைங்களா, என்னுடைய தமிழ் கொஞ்சம் மோசமாக இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா? ஸோ அதனால இஸ்ரேலில் தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்தாபிக்க பண்ண போகிறார் கரெக்டுங்களா? சரி, இஸ்ரேல் மூலியமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் ஆசீர்வாதம் வரும் கரெக்டுங்களா? அப்படி என்றால் தேவனுடைய திட்டத்தில் முதல் யாருனாக்கா, யூதர்கள். அதுக்கப்புறமா தான் யாரும் இருப்பா, புறஜாதி ஜனங்கள் இல்லைங்களா? அதனால வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2:9-10 வாசிங்க. ரோமர் 2:9 முதல், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பாத்தீங்களா, உபத்திரவமும் வியாக்குளம் உண்டாகும். ஆனால் முதல் யாருக்குதா, யூதர்கள். அதுக்கப்புறமா யாரிப்பா, கிரேக்கர், புறஜாதி ஜனங்கள். சரி, அப்படியே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எவன் நன்மை செய்கிறானோ அதுல என்னங்கோ மகிமை கனமும் சமாதானமும் யாருக்கு ஃபர்ஸ்ட், இப்போ யூதர்களுக்கு முதல், அப்புறமா புறஜாதி ஜனங்களுக்கு தான் அடுத்தது. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் முதல் எடுத்தாவே யாருக்குனாக்கா, என்னங்கோ யூதர்களுக்கு தான் இல்லைங்களா? என்னங்கோ அடி கொடுத்தா யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாரோ, யூதர்களுக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தா யாருக்கு கொடுப்பாரோ, யூதர்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஜெக்கேரியா 1 எப்படி என்னங்கோ பூமி எங்கும் சமாதானம் இருக்கோ, எருசலேம்ல சமாதானம் இல்லை எப்படி இல்லைங்களா? சரி, இப்போ ஜெக்கேரியா 1 அங்கே கொடுத்துருக்க கருத்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா என்ன பண்ணோம், பைபிள் என்ன பண்ணோம், தேடி வாசியுங்கள் இல்லைங்களா? கருத்துடைய புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க, தேடி வாசியுங்கள் இல்லைங்களா? அதில் ஒன்றும் குறைய இராதோ, எல்லாருக்கும் என்ன இருக்குமா, ஜோடி இருக்கும். அப்படின்னா ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு சரியான பதில் எங்கே இருக்கும்,
எஸ் அப்படின்றால் ஜெகேரியா 1வது அதிகாரத்தில் கொடுத்திருக்கிற கேள்விக்கு பதில் எங்கே கொடுத்துருக்காருனாக்கா அதே ஜெகேரியா 8வது அதிகாரத்தில் நமக்கு பதில் கொடுத்துருக்கார். சரி எங்கே கொடுத்துருக்கார் அண்ணாக்கா ஜெகேரியா 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். சகரியா 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல், சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர் நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டு. பாத்தீங்களா சேம் வார்த்தை ஜெகேரியா 1வது அதிகாரத்தில் என்ன சொன்னாரோ, சியோம் கொண்டோ எருசலேம் கொண்டோ எப்படி இருக்கிறேனா மிகவும் படிங்க சிஸ்டரா. அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருந்தேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சியோன் இடத்தில் திரும்பி. பாத்தீங்களா நான் சியோன் இடத்துல திரும்பி எருசலேமின் நடுவே வாசம் பண்ணுவேன். பாத்தீங்களா எங்க வாசம் செய்வாரா தேவன், இப்போ எருசலேம் நடுவே வாசம் செய்வாரா. எருசலேம் சத்திய நகரம் என்றும். அப்போ எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம். என்னங்கோ சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே பாருங்க தேவன் திரும்பி எருசலேம்ல என்னங்க குடியிருப்பாரா, தேவனுடைய பிரசனம் திரும்பி எங்க வருமா எருசலேம்ல வரும். அப்பொழுது அந்த எருசலேம்க்கு என்ன ஒரு பேர் எனக்கா சத்திய நகரி என்னங்க ஒரு பேர். சரி இது தேவன் எப்படி இஸ்ரேல்ல தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ண போகிறார், தேவன் திரும்பி எப்படி இஸ்ரேல்ல வரப்போகிறார் என்னக்கா அவருடைய பதில் அதே அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்தில் கொடுத்திருக்க வாசிங்க. சகரியா 8வது அதிகாரம் 7வது வசனம் முதல், இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். பாத்தீங்களா எப்படி எப்படினாக்கா தம்முடைய ஜனங்கள் யூத ஜனங்களை வந்து எங்க இல்லை கிழக்குலேருந்து அப்புறமா மேற்குலேருந்து என்ன பண்ணுறது இப்போ தேவன் திரும்பி ரீகேதர் பண்ணுறாரா. யூதர்கள் எல்லாம் வந்து அதே இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன பண்ணுவார் திரும்பி ரீகேதர் பண்ணுவாரா. அப்புறமா அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எருசலேம் நடுவே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா அப்போ யூதர்கள் தேவனுக்கு எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பார்னாக்கா உண்மையும் என்னங்கோ தேவனுடைய எனக்கு ஜனங்களாக இருப்பார். அப்புறமா நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த யூதர்களுக்கு யூர்தா தேவனாய் இருப்பார். இப்படி தேவன் என்ன பண்றீங்களா தம்ம கிருபை யாருக்கு திரும்பி கொடுக்க போகிறார் யூதர்களுக்கு இல்லைங்களா. சரி இந்த ஒரு கிருபை யூதர்களுக்கு கொடுத்துருக்க அப்புறமா புறஜாதி ஜனங்களுக்கு என்னவோ வாசிங்க அதுல 22-23 அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். வருவார்கள் யார் வருவார் இப்போ புறஜாதி ஜனங்கள் பலமான ராஜ்யங்கள் இல்லைங்களா. யூதர் நடுவே சமாதானத்தின் ராஜ்யத்தை இருக்குது பார்த்து என்ன பண்ணுவாரா இப்போ எல்லா யூதர் இடத்துல வருவாரா இல்லைங்களா எதுக்கு வருவார் படிங்க. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் பாத்தீங்களா 10 மனுஷர் யுனைடெட் நேஷன்ஸ் இல்லீங்களா. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சி தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். பாத்தீங்களா தேவன் உங்க கூட இருப்பார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா அதனாலே தேவன் உங்க கூட இருக்கிறார் என்று யூதர்களை பார்த்து புறஜாதி ஜனங்களை என்ன பண்ணுவார் இப்போ தேவன் இடத்துல வருவார். அப்படி என்றால் இதில் நமக்கு என்ன கிளியராக தெரிய வருதுனாக்கா தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட் எங்கே தான் ஸ்தாபிக்கப்படணும் இஸ்ரேல் இல்லைங்களா. அதுக்கப்புறமா தான் புறஜாதி ஜனங்களில் எனக்கு சமாதானம் வருதும். சரி இந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னாக்கா ஜெகேரியா 1வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற வசனம் எப்படி படித்தோம், 8வது வசனம்ல 11வது வசனம் முதல் படித்தோம், அப்புறமா 12வது வசனத்தில் 17வது வசனம் 2வது படித்தோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண தெரியுங்களா இப்போ உள்டாவே என்ன பண்ணோம் படிக்கணும். அப்படி என்றால் 12வது வசனத்துலேருந்து 17வது வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், 2வது அப்ளிகேஷன் 8வது வசனத்துலேருந்து 11வது வசனம். அப்படி என்றால் யூத ஜனங்கள் நடுவே தேவன் எப்படி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ண போகிறார் என்று முதல் பாகத்தை என்ன பண்ணோம் அப்ளை பண்ணும். இதுக்கப்புறமா தான் புறஜாதி ஜனங்கள் நடுவே தேவன் என்ன பண்ண போகிறான்ட்டு 8வது வசனத்துலேருந்து 11வது வசனம் கொடுத்துருக்கா. சரி
இப்படி வசனம் வந்துட்டு என்னங்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இருக்கிறது மேலே போட்டு, மேலே இருக்கிறது கீழே போட்டு படிக்கலாமா அண்ணாக்கா? எஸ் படிக்கலாம். இதுக்கு பைபிளில் ப்ரூஃப் இருக்குதுனாக்கா? எஸ். நாங்கள் எல்லாம் பேசிக் கிளாஸில் படிச்சிருக்கிறோம். யோவேல் 2வது அதிகாரத்தில் என்ன கொடுத்துருக்கார்? 28-29 வசனத்தில் என்னக்கா, தேவன் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய பரிசுத்தாவை என்ன பண்ணுவாரா? ஊட்டுவார் இல்லைங்களா? அது 28 கொடுத்துருக்கார். ஆனால் 29வது வசனத்தில் என்ன கொடுத்துருக்காருனாக்கா, தம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் மேலே தம்முடைய பரிசுத்தாவை என்ன பண்ணுவாரா? ஆ, ஊற்றுவாரன்னு கொடுத்துருக்கார். சரி, இப்போ எது கரெக்டோ, இப்போ எல்லா மனுஷர் மேலே பரிசுத்தாவை இருக்குதா? ஆ, அப்போ ஒருத்தர் ஆ, எஸ் கரெக்ட். இப்பொழுதும் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மேலே என்னங்க போட்டிருக்கார் பரிசுத்தாவி. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தான் எல்லாருமேலும் பரிசுத்தாவி என்ன பண்ணாடிப்பா? ஊட்ட போகிறார், கரெக்டுங்களா? அப்படி என்றால் இந்த வசனத்தின் அப்ளிகேஷன் எப்படி இருக்கோ? 29வது வசனம் ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை ஆகும். 28வது வசனம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இல்லைங்களா? இதுக்கே ப்ரூஃப் இருக்குதுனாக்கா எஸ். என்னங்கோ நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் 40வது வசனம் படிக்கிறது வேண்டாம் இல்லைங்களா? நீங்கள் எழுதுக்கோங்க. கிதியோன் என்ன பண்ணுறார்? தேவன் இடத்துல அடியாளம் கேட்குறார், தேவனே நான் யுத்தத்துக்கு போகிறேன், ஆனால் நீ என்னை தெரிஞ்சுக்கிறேன்னுட்டு எனக்கு அடையாளம் கொடுவோன்னு கேட்குறார். சரியப்பா, என்ன வேணும் கேளுன்னு சொல்கிறார். அப்போது நான் என்ன பண்ணுறேன், தோழியின் மயிறு என்ன பண்ணுறேன், நான் நிலத்து மேலே போடுறேன். இன்றைக்கு நைட்டோ அந்த பனியை வந்துட்டு அந்த தோழியின் மயிறு மேலே மொத்தம் இருக்கும், அந்த நிலையில் எப்படி இருக்கும், காஞ்சிருக்கணும்னு சொல்கிறார். சரி, அப்படி ஆகும். அப்போ கிடியோனும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷாயி, தேவனே இன்னொரு வாட்டி கேட்குறேன், தயவு செஞ்சு கோபப்படுத்துக்காந்துக்கோ. அடுத்த நாள் என்னங்கோ, இதே ஒரு தோழியின் மயிறு எப்படி இருக்குமா, ஆ காஞ்சிருக்கணும், நிலையில் எப்படி இருக்குமா இல்லைங்களா, தோய்த்திருக்கணும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன மீனிங்கோ, இப்போது பரிசுத்தாவி யாருக்கு தான் கொடுத்துருக்கார்? தேவனுடைய மக்களுக்கு மொத்தம்தான் கொடுத்துருக்கார் இல்லைங்களா? பிரதர் எடுத்தாதீங்களா, பரிசுத்த விளக்கு எல்லாருக்கும் இருக்குமா இல்லைங்களா? அடையாளங்கள் சொன்னாதீங்களா? அதனால பார்க்கும் போதும் உலக மக்களுக்கு தான் எப்போ கொடுக்க போகிறார் இல்லைங்களா, ராஜ்யத்தில். சரி, இப்போது இதே போல ஜெகேரியா 1வது அதிகாரத்தில் இருக்கிற தரிசனத்தை கூட என்ன பண்ணலாம், இப்படி கீழே இருக்கிறது மேலே போட்டு, மேலே இருக்கிறத கீழே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிவிட்டு படிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இப்போது இந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த தரிசனத்தை என்ன பண்ணலாம், டிகோடு பண்ணலாம். எப்படி பாருங்க, ஜெகேரியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை என்ன கொடுத்துருக்கா, ஒரு மனிதன் என்னங்கோ எந்த குதிரை மேலே உக்காந்து வந்தாரா, சிகப்பு குதிரை மேலே உக்காந்து பள்ளத்தாக்கில் இருக்கிறா எனக்கு மிருத செடி நடுவே வந்து நின்னாராம் இல்லைங்களா? அவருக்கு பின்னாடி என்ன வந்துச்சியா, சிகப்பு, அப்புறமா மங்கின நிறுவம், அப்புறமா வெண்மையான ஒரு குதிரைகள் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இது கேள்வி கேட்டார், என்ன ஆண்டவரே இது ஒன்று கேட்கும் போதோ என்ன பதில் வந்துச்சுனாக்கா, இது தேவனுடையோ என்னங்க ஆ என்ன பதில் கொடுத்தாரா, அப்படி கொடுத்துருக்காரா? 10வது வசனத்தில் வாசிங்க, ஆ 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். வெரி குட் இல்லைங்களா? பூமியெங்கும் சுற்றி பார்க்கறதுக்கே கர்த்தர்னாலே அனுப்பப்பட்டவர் இல்லைங்களா? சரி, இதுதான் என்ன பண்ணுறாங்க, அங்கே நமக்கு க்ளூ கொடுப்பார். இவர் என்ன பதில் கொடுத்தாரனாக்கா, ஆமாம் ஆண்டவரே எல்லாம் சுற்றி பார்த்தோம், பூமி எப்படி இருக்குமா, ஆ அமைதலுமா இருக்கும்னு சொல்லிட்டார். சரி, இது எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ என்ன தெரியுங்களா, 8வது வசனம் திரும்பி வாசிங்க பார்க்கலாம். ஆ 8வது வசனம், ம் இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன், அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். என்னப்பா, அவர் எங்கே வந்தாரா, இந்த மிருத செடி எங்கே இருந்ததா, பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கிலே. சரி, இது பள்ளத்தாக்கனா என்ன, பள்ளத்தாக்கு என்ன தெரியுங்களா, பள்ளத்தாக்கு எப்போவுமே சுற்றில் என்ன இருக்குது தெரியுங்களா, மலைகள் இருக்கும். அந்த மலைகள் நடுவே இருக்கிற கேப்பில் தான் என்னங்கோ பள்ளத்தாக்கு, அதுக்கு தான் பள்ளத்தாக்குன்னுட்டு பேர். சரி, இப்போது வேதத்தில் மலை அண்ணாக்கா மீனிங் என்ன, வெரி குட் இல்லைங்களா, ராஜ்யத்தின் நடுவே இல்லைங்களா, ராஜ்யத்துக்குள்ளே என்ன நடக்கிறதோ அதுதான் இந்த தரிசனத்தில் என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு அருமையாக என்ன பண்ணியிருக்கா, கொடுத்துருக்கார். சரி, இந்த மிருத செடி எங்கே இருந்ததுனாக்கா பார்த்தோனாக்கா அந்த என்னங்கோ பள்ளத்தாக்கு நடுவே. அப்படின்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த மிருத செடி என்ன ஆகிட்டு என்ன பண்ணிப்போம் இப்போ பார்க்கணும், இவர் நடுவேத தான் அந்த ஒரு சிகப்பு ஒரு குதிரையில் ஒரு மனுஷன் வந்து நின்னாரா இல்லைங்களா?
அப்படின்னா மிருத செடினா என்ன பாருங்க, இந்த மிருத செடிக்கு சில ஒரு குணங்கள் என்னங்கோ இருக்கும். என்னன்னா இது ரொம்ப பச்சையான ஒரு மரம், அவ்வளோ ஈஸியாக காஞ்சாது இல்லைங்களா. அப்புறமா இதுக்கு வந்துட்டு வெள்ளையான பூக்கள் இருக்குமா, நல்லா வரும் என்னங்க வெள்ளையான பூ ரொம்ப வருமா. அப்புறமா இதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குனாக்கா சுகந்த வாசனையாக இருக்கும். நாலாவது வந்துட்டு இது கீழே நல்லா என்ன இருக்குமா ஒரு நிழல் இருக்கும் இல்லைங்களா. இதுதான் இந்த மிருத செடிக்கு இருக்கிற குணங்கள். சரி, இது இஸ்ரேலில் எதுக்காக அடையாளமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார்னாக்கா உண்மையும் சத்தியமும் நேர்மையும் நீதிக்காக என்ன பண்ணிட்டாரோ ஒரு அடையாளமாக யூதர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இது யூஸ் பண்ணிட்டு இருந்தார். பாருங்கோ இப்போ தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், அதில் ஒரு பண்டிகை கூட என்ன பண்ணாரோ கொடுத்தார். அது பண்டிகை என்ன பார்த்தா என்னங்கோ ஒரு ஆசாரிப்பின் குடாரத்தின் பண்டிகை, குடார பண்டிகைன்னு சொல்கிறார் தமிழில் இல்லைங்களா. அந்த குடார பண்டிகை வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுமா இந்த ஆசிரியம். சரி, என்னப்பா இது குடார பண்டிகைனாக்கா என்ன பண்ணோம், இவரெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வீட்டு இருக்குமா, அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வீட்டு மேலே இல்லைக்க வீட்டு வெளியில் ஒரு சின்ன ஒரு குடாரத்தை என்ன பண்ணுவோம்ப்பா இல்லைங்களா, இவரே போடணும். எப்படினாக்கா இந்த ஒரு என்ன சொல்கிறதா மரத்தின் ஒரு செடி என்ன சொல்கிறதா அந்த கிளைகள் கரெக்டும் இல்லைங்களா, அந்த கிளைகள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுமானாக்கா ஒரு குடாரத்தை போட்டு அந்த குடாரத்துக்குள்ளே ஒரு நாள் என்ன பண்ணுமா இவரும் தங்கணும். எதுக்கே வசனம் வாசிக்கலாம், நெகேமியா 8:14-15 வாசிங்க. நெகேமியா 8:14-15. அப்பொழுது நியாய பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7 பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் ஒலிவ கிளைகள் காட்டு ஒலிவ கிளைகள் மிருது செடிகளின் கிளைகளையும் பாத்தீங்களா, மிருத செடியின் கிளைகள் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தி படுத்தினார்கள். பாத்தீங்களா என்ன பண்ணோம், இந்த ஒரு கிளைகளை கொண்டு வந்து இதுக்குள்ளதான் இதனாலேதான் என்ன பண்ணுவா ஒரு குடாரத்தை பண்ணுமா. சரி, குடாரத்துக்குள்ளே எதுக்கு தங்கணும் ஏன்னாக்கா ஆக்சுவலி இஸ்ரேஜங்களுக்கு என்ன பண்ண தேவனோ எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு என்ன பண்ணாரோ கூப்பிட்டு வந்தார் இல்லைங்களா. கூப்பிட்டு வரும்போதோ அவர் எங்கே தங்கினாரோ, வீட்டுந்துதா வீடெல்லாம் என்னங்கோ இல்லை, வனாந்தரத்தில் அங்கங்கே சின்ன சின்ன டென்ட்டுகளை போட்டு என்ன பண்ணாரோ தங்கினாரோ இல்லைங்களா. ஆனால் தேவன் பாதுகாப்பு கொடுத்தாரா இல்லைங்களா, அதோடைய நினைவுக்காக வருஷம் என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த பண்டிகை கட்டாயமாக என்ன பண்ண நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறார். வசனம் வாசிக்கோ, லேவி ஆகமம் 23:43 லெவிட்டிகஸ் 23:43. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணோம் அந்த குடாரத்தில் தங்கணும்னு சொல்கிறாரோ இல்லைங்களா. எதுக்காகனாக்கா தேவன் எப்படி பாதுகாப்பு கொடுத்தாரோ அதை நினைவுக்காக என்ன பண்ணுங்க நீங்கள் இதோ வருஷம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சரி, இந்த மிருத செடினாக்கா என்ன இல்லைங்களா, இதோடைய ஆப்போசிட் கொஞ்சம் நமக்கு ஸ்டடி பண்ணால் இதோடைய மிருத செடி யாருன்னு கிளியராக என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்க இப்போ மிருத செடிக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தா என்னங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:12-13. ஏசாயா 55:12 முதல், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். பாத்தீங்களா, மிருத செடி எழும்பும் பாத்தீங்களா, காஞ்சருக்கு பதிலாக மிருத செடி அப்படின்னா மிருத செடிக்கு ஆப்போசிட் எது சொல்லுங்க, காஞ்சிருக்கா என்னங்க மரம் இல்லைங்களா. இப்போ
நமக்கு நல்லா தெரியும் தேவன் ஆதாம்கே சாபத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னாரா? இல்லைங்களா? உங்களால என்னங்க பூமியே செபிக்கப்பட்டிருக்கோம், அது என்னக்குறோம் முள்ளுகள் இல்லைங்களா? வசனம் வாசிங்கோ, ஆதியாகமம் 3:17-18. ஆதியாகமம் 3:17 முதல். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்களா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாத்தீங்களா, வருத்தத்தோட அந்த பலனை என்ன பண்ணுவ? புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பாத்தீங்களா, முள்ளும் குறுக்கும் முளைக்கும். பாத்தீங்களா, அப்படி என்றால் என்னங்கோ உங்களால பூமி என்னங்கோ சபிக்கப்பட்டிருக்கோம் சொல்லிட்டு ஆதாம் எப்படி இருந்தாருனாக்கா ராஜாவே இருந்தார் இல்லைங்களா? அந்த ஒரு ராஜரிக்கத்தனத்தை என்ன பண்ணிட்டாரா? எழுந்துட்டார். அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் யாருக்கு போயிச்சேனாக்கா உலகத்துல துஷ்ட மனுஷன்கள் ஆழ்க்கை செய்யறதுக்கு என்ன பண்ணாரா? ஸ்டார்ட் பண்ணார். அதனாலே மரம் ஆனாக்கா பைபிள் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறனாக்கா எனக்கு மனுஷர்களுக்கு என்னங்கோ ஒப்பிட்டு பேசுறார் இல்லைங்களா? அதனாலே ஆதாம் எப்படி இருந்தா ஒரு நல்ல மரமாக என்னங்கோ இருந்தார். ஆனால் எப்போ பாவம் செஞ்சாரோ அந்த நல்ல கனி கொடுக்குற ஒரு மரம் போயிடுச்சு. என்ன மரங்கள் வந்துச்சுனாக்கா முள்ளும் குறுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மரங்கள், அந்த மாதிரி மனுஷர்கள் தான் பூலோகத்தில் என்ன பண்ணாரா? ஆண்டு கொண்டார். அதனாலே இஸ்ரேஜனுக்கே தேவன் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார் பார்த்தீங்களா? அப்போ என்ன சொன்னார் தேவன்? கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள் அவர் எப்படி இருக்கிறாளா? படிங்க என்னாகமம் 3:55. என்னாகமம் 3:55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாய் வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும். எப்படி இருக்கிறா? உங்களுடைய கண்ணுக்கு முள்ளுகளாக இருப்பாரா? உங்கள் விழாக்களிலே கூர்களுமாய் இருந்து. பாத்தீங்களா, உங்க விழாக்குள்ள எப்படி இருப்பாரா? கூறுகள் போல இருப்பாரா இல்லைங்களா? அதனால என்னங்கோ இந்த ஒரு துஷ்ட மனுஷர்கள் அவர் தான் உங்க மேல என்ன பண்ண வரைப்போம் ஆண்டு கொள்வாரன்னு சொல்லிட்டு அதனால நீங்க தொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜாக்கள் அந்த ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்றால் இந்த மிருதச்செடிக்கு ஆப்போசிட் யாருனாக்கா என்னங்கோ ஒரு விக்கெட் பீப்புள், விக்கெட் ரூலர்ஸ். அப்படின்னா மிருதச்செடியான யாருனாக்கா ஒரு நல்லா ஆளிக்கை செய்கிற நபர்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பூலோகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு தேவன் இது யாருக்கு கொடுக்க போகிறார்? எஸ், யார் கொடுக்க போகிறார்? முப்பிதாகள். அதனால இந்த மிருதச்செடியனாக்கா இந்த ஒரு தரிசனத்தில் பார்க்கும் போது இது யாருக்கிட்ட ஒப்பிட்டு பேசுறனாக்கா என்னங்கோ முப்பிதாகள் இல்லைங்களா? வசனம் வாசிங்கோ, ஏசாயா 41:19. ஏசாயா 41:19. வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு. பாத்தீங்களா, வனாந்தரத்திலே இந்த பூமி எப்படி இருக்குமா? வனாந்தர போல இருக்கும். இந்த வனாந்தரத்தை எப்படி பண்ண போகிறானாக்கா ஈடன் தோட்டத்தை போல பண்ண போகிறார். அங்கே பண்ணதுக்கு முன்னாடி என்ன போடுறாரு? எந்த செடி போடுற தேவன் இப்போ? என்ன மரத்தை? கேதுரு மரம், ஒலிவ் மரம், அப்புறமா என்னங்கோ இல்லைங்களா சித்தி மரம், அப்புறமா என்னங்கோ மிருத செடி. என்ன பண்ணார் இப்போ? தேவன் நாட்ட போகிறார். அதனாலே நீங்கள் அந்த தரிசனத்தில் பார்த்தா அந்த மனுஷன் வந்து இந்த மிருத செடியை நடுவே என்ன பண்ணாரா? வந்து நின்னார் இல்லைங்களா? அது மட்டுமில்ல, இந்த மிருத செடிகளுக்கு என்ன குணங்கள் இருந்ததோ பார்த்தோம் இல்லைங்களா? என்னங்கோ எவர் கிரீன் ட்ரீ, அவ்வளோ ஈஸியாக என்னங்கோ காஞ்சியாகாது இல்லைங்களா? அப்படி என்றால் முப்பிதாகள் தேவனுக்கு எப்படி இருந்தாரா? என்னங்கோ விஸ்வாசத்தோட உண்மையாக இருந்தாரோ. எப்படி இருந்தாரோ, எந்தெந்த சூழ்நிலையில் உண்மையாக இருந்தாரோனாக்கா என்னங்கோ ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்கும் எப்படி இருந்தாரா? உண்மையாக இருந்தார். பிரதர் சொன்னார் இல்லைங்களா மோசையை பற்றி எக்ஸாம்பிள் இல்லைங்களா? தேவன் எவ்வளோ வருஷம் சோதனை செய்தாரோ, ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ், செகண்ட் 40 இயர்ஸ், தேர்ட் 40 இயர்ஸ் இல்லைங்களா? எல்லா ரிசல்ட்லையும் பாஸ். ஆனால் என்ன பண்ணல, ப்ரமோஷனே கொடுக்கல தேவன் வரைக்கும் இல்லைங்களா? நமக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கோம், எவ்வளோ கோவம் வரும் இல்லைங்களா? ஆனால் கூட மோசம் எப்படி இருந்தாரா? எல்லா அந்த வீட்டில் இஸ்ரேலுடைய வீட்டில் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவனாகிருந்தார் இல்லைங்களா? அதனாலே பார்க்கும் போதும் இப்படிப்பட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கோ
பைபிளில் இருக்கோம் இல்லைங்களா. இவர் எல்லாம் தேவனுக்கு எப்படி இருந்தாரா, ஃபேத்ஃபுல்லாக இருந்தாரா. அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணல, காஞ்சி போகல இல்லைங்களா. யோபுக்கு எவ்வளோ பரீட்சை கொடுத்தாரு இல்லைங்களா. ஆ யோபு எல்லாம் என்ன பண்ணிட்டாரா, எல்லாம் கம்ப்ளீட் பாப்பர் ஆகிட்டாரு. ஆனால் கூட தேவன் என்ன பண்ணல, அவரோ அவர் விடல இல்லைங்களா. யாக்கோப் யாக்கோப் என்ன பண்ணாரோ, சும்மா ஒரு வாக்கு தத்துவத்துக்காக எல்லா அப்போடைய வீட்டு விட்டு சொத்தலை விட்டுட்டு என்ன பண்ணாரா, தேவனுடைய ஒரு வாக்கு தத்துவத்துக்காக என்ன அவ்வளோ ரிஸ்க் என்ன பண்ணியிருக்காரு, அவரோ அவர் எடுத்திருக்காரு இல்லைங்களா. அப்படியே தானியல் ஷட்ராக் மெஷாக் அபிட்னகோ ஏசாயாக்கு என்ன சொல்கிறாரோ, 3 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க, துணி இல்லாமல் நிர்வாணமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இப்போ யோசனை பண்ணுங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி இந்த மாதிரி கருத்தை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. எசேக்கியேலுக்கு என்ன சொல்கிறாரோ, இன்றைக்கே உங்களுக்கு மனைவி என்ன பண்ணுற, நான் சாயந்தரக்குள்ளே சாவடிச்சிடுறேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதோ, அழக்கூடாதோ, நமக்கு எதனா சொன்னால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட என்ன பண்ணலாம், போயிடலாம், அட்மிஷன் செஞ்சிடலாம். டாக்டர் அப்படி எதனா நமக்கு சொன்னால் என்ன பண்ணுவா, சார் உங்களுக்கு லாஸ்ட்டு சார் இன்றைக்கே அவர் போயிடுறாருனாக்கா, ஐயோ தயவு செஞ்சு எதனா பண்ணுங்க சார், நான் என்ன வேணும்னு கொடுக்குறேன், இருக்கிற சொத்தில் என்ன பண்ணுறேன் இல்லைங்களா. அப்படி தான் ரியாக்ஷன் காட்டுறோம். ஆனால் எசிக்கலுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. ஆனால் எசிக்கல் அதுக்காக பொறுமையோடு என்ன பண்ணுறோம், தேவனுடைய வசனத்துக்கே கீழ்படுத்தல். அதனால இவரெல்லாம் எப்படி இருந்தார்னாக்கா, தேவனுக்கே உண்மையாக இருந்தார். அதனால தேவன் இவரை பற்றி சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுத்தார், ஹீப்ரேயர் 11:16, ஹீப்ரூஸ் 11:16 வாசிங்க, ஹீப்ரூஸ் 11:16. ஆ ஆ எபிரேயர் 11:16 அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. தேவன் அவர்ன பார்த்துட்டு நான் அவருடைய தேவன் சொல்றதுக்கு தேவன் என்ன பண்றது இல்லையா, வெட்கப்படுது. ஆக்சுவலி இது ஆப்போசிட் தான் இருக்கணும் இல்லைங்களா. நாங்கள் தேவனை பார்த்துட்டு இவர் நம்முடைய தேவன் சொல்றதுக்கு என்ன பண்ணக்கூடாதா, வெட்கப்படுது. ஆனால் வெட்கப்படுறோம் இல்லைங்களா. ஆனால் இது சுச்சுவேஷன் எப்படி இருக்க பாருங்க, முப்பிதாக்கள் எப்படி உண்மையாக இருந்தாரனாக்கா, தேவனே அவரை பார்த்துட்டு என்ன சாட்சி கொடுப்பனாக்கா, நான் இவருடைய தேவனேட்டு ரொம்ப பெருமையோடு என்ன பண்ணுற தேவன் இப்போ பேசுகிறேன் அப்படின்றா அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தோம் இல்லைங்களா. அதனாலே அது பச்சையான ஒரு மரம், அவ்வளோ ஈஸியாக என்னங்க காஞ்சி போகாதோ. ரெண்டாவது வந்துட்டு நல்ல ஒரு வெள்ளையான ஒரு பூக்கள் என்னங்க, நிறைய ஒரு பூக்கள் இருந்தது இல்லைங்களா. அப்படின்றல ஏன்னா வெள்ளை என்னாக்கா நீதிமான், உண்மையாக இருந்தார் இல்லைங்களா. அதனால எப்ரேயர் 11:16 கடைசியில் என்ன கொடுத்துருக்காரா, இவர் எல்லாம் விசுவாசத்தினாலே என்ன பண்ணாரா, நச்சாட்சி பெற்றார். அப்படிங்க 39:40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் பார்த்தீங்களா, நச்சாட்சி என்னங்க குட் ரிப்போர்ட். These all have obtained a good report by faith. என்னிட்டு என்னங்க ஒரு மாஸ் கார்டில் ரிப்போர்ட் கார்டு எப்படி கொடுப்பாரா, தேவன்னால என்ன பண்ணிக்கிற இவரோ நல்ல ரிப்போர்ட்டோ வாங்கியிருக்கார். உங்களுக்கு பிதாக்கள் பதிலாக என்னங்கோ குமாரர்களாக இருப்பார், பூமி எங்கும் என்ன பண்ணுவாரா பிரபுகளாக வைப்பீர். அப்படின்றால கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லா கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் யார் தான் பார்க்குறாருனாக்கா இந்த முப்பிதாக்கள் ஓகேங்களா. சரி அப்போ கடைசியில் ஒரு குணம் என்ன தெரியுங்களா, இதுக்கு ஒரு என்னங்கோ ஒரு நிலை இருந்தது இல்லைங்களா, ஷேடு இல்லைங்களா. அந்த மரத்தின் கீழே என்ன இருக்கும், நிறையா பாதுகாப்பு இல்லைங்களா. இப்போ யோசனை பண்ணுங்கோ, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் முப்பிதாக்களெல்லாம் ஏஞ்சி வந்தால் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் அவர் என்னங்கோ பார்த்தா அந்த பூலோகம் எப்படி இருக்கோ, நீதி இல்லைங்களா, சமாதானம் இருக்குமோ இல்லையோ இல்லைங்களா, இருக்குமா, எஸ் சமாதானம் இருக்கோ. வசனம் வாசிங்கோ, மீகா 4:4, மீகா 4:4. ஆ பார்த்தீங்களா எப்படி உக்காருவானா, தன் தன் திராட்சா செடி கீழேயும் தன் தன் அத்திமரத்தின் கீழேயும் என்னங்கோ பயப்படுத்தாமல் உக்காருவான். அப்படி என்ன மீனிங், என்ன ஒரு ஒரு மனுஷன் 1000 வருஷத்தில் வரும் போதும் தன் தன் திராட்சை செடியனாக்கா, திராட்சை செடியனா யார் மீனிங், பைபிள்ல இயேசு கிறிஸ்து, அப்புறமா நாம இல்லைங்களா, ஸ்திரீன் வித்து இல்லைங்களா. ஏசு கிறிஸ்துனாக்கா அவர் தான் தலையே, நானெல்லாம் என்ன எப்படி இருக்கிறோமா, சரீரத்துக்கு அவயங்களாக இருக்கிறோம் இல்லைங்களா. அதனாலே பார்க்கும் போதும் என்னங்கோ
இந்த ஒரு திராட்சை செடியாரனாக்கா சபை மொத்தம் கிறிஸ்து இல்லைங்களா, தன் தன் திராட்சை செடி கீழேனாக்கா ஏன்னா ஒருத்தொருத்தரும் அவர் கீழே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருப்பார். அப்புறமா அத்திமரனாக்கா என்ன, அத்திமரனா எந்த ராஜா, இஸ்ரேல். அத்திமரத்தின் கனிகள் ஓசையில் சொல்கிற பார்த்தீங்களா, உன்னுடைய முப்பிதாகன் எப்படி பார்த்தேன், எப்படி கண்டேன் இல்லைங்களா, அதை முதல் பலமாக இருக்கிற பார்த்தேன் அப்படின்றால் இந்த முப்பிதாகள், முப்பிதாகள் கீழே சபே கீழே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் எப்படி இருப்பாரா, சமாதானம். அதனாலே குடார பண்டிகை என்ன பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் குடாரத்துக்குள்ளே தங்குங்கோ. ஏ தேவன் பாதுகாப்பு கொடுத்தாரே, அதை நினைவுக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க சொல்லிட்டு. அதனாலே கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே முப்பிதாகள் கீழே எல்லா மனுஷன் வரும்போதும் பூலோகத்தில் என்ன இருக்குமா, சமாதானம் இல்லைங்களா. கடைசியில் பார்க்கலாம். சரி, இப்போது இந்த மிருத செடி நடுவில் தான் ஒரு மனுஷன் வந்தார். எந்த குதிரையில் வந்தார், சிகப்பு குதிரையில் வந்தார். சரி, இப்போ யார் இதோ சிகப்பு குதிரையில் வரவர், குதிரை மேல் யார் வர்றார், குதிரை மேல் யார் வர்றார், அதான் தெரியாதே பார், அதுதான் படிச்சுன்னு இருக்குமே. ராஜா வருவார், எந்த ராஜா வருவார், ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து. வெரி குட், அவர் ராஜாவா ராஜாதி ராஜாவா, ராஜாதி ராஜா. சரி, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகளில் எந்த குதிரை மேல் வர்றாரோ, அப்போ நீங்கள் இது என்ன கலரு, சிகப்பு. அப்போ சிகப்புக்கும் வெள்ளைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா, இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது கரெக்ட், இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகளே வெள்ளையான குதிரை மேல் தான் என்னங்கோ வருவார். ஆனால் இப்போ இங்கே குதிரை என்ன 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 பண்ணிப்பா, எஸ் உபதேசம், வெரி குட் டாக்ட்ரின் இல்லைங்களா. பைபிளில் என்னங்கோ குதிரை எனக்கு பார்த்தா உபதேசம் டாக்ட்ரின் இல்லைங்களா. சரி, எதுக்கு சிகப்புன்னு பேசுகிறாருனாக்கா நீங்கள் யோசனை பண்ணுங்க, ஆதாம் என்கிட்ட ஒரு பேர் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, இதனுடைய ரூட் மீனிங் என்னன்னா ரெட் என்னிட்டு என்னங்க சிகப்பு. அதனால மனுஷன்னா எப்படி உண்டாக்குனாரு, மண்ணினால என்ன பண்ணாரோ உண்டாக்கா, மண் என்ன கலர் இருக்கோ சிகப்பு இல்லைங்களா. அதனால அந்த சிகப்பு தான். இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனாவது ஆதாம், ரெண்டாவதோ என்னங்கோ ஆதாம். அதனால முதலாவது ஆதாம் ரெண்டாவது ஆதாம். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகளை வரும் போது இந்த சிகப்பு குதிரையில் தான் என்னங்கோ வருவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை எதுக்காக கொடுத்துருக்காருனாக்கா மீட்கும் பொருளுக்காக என்ன பண்ணியிருக்கார், இப்போ கொடுத்துருக்கார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் முப்பிதாகள் நடுவே ராஜாதி ராஜா மாதிரி வந்து நிற்கிறவர் யாருனாக்கா எனக்கு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. சரி, எதுக்கு நிற்கிற பற்றி பேசியிருக்கார், பைபிளில் நிற்கிறதுனே என்ன ஆனாக்கா மீனிங் என்ன தெரியுங்களா, வக்காந்திருக்குதுன்னா வெயிட் பண்ணுறதுனிட்டி, நிற்கிறதுனாக்கா என்னங்கோ ரூல் பண்ணுறதுனிட்டி மீனிங். வசனம் வாசிக்கலாம், டானியல் 12 அதிகாரம் 1 வசனம் வாசிங்கோ. தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். பாத்தீங்களா, உன் ஜனத்தின் என்னங்க ஜனத்தின் ஜனத்துக்காக நிற்கிற அதிபதி இல்லைங்களா. தானியுடைய ஜனம் யாரோ, இஸ்ரேல் யூதர்களுக்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரா, நிற்பார் அப்படின்னு என்ன மீனிங்கோ. வசனம் வாசிங்கோ, தானியேல் 11:3. தானியேல் 11:3, 11th chapter 3 verse. தானியேல் 11:3. ஆனாலும் பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி, என்னங்கோ பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். பாத்தீங்களா, அப்போ அவர் எழும்புதோ இல்லைங்களா ஸ்டாண்ட் ஆகுறதோ அப்படின்னு மீனிங் என்ன, ஆட்கள் செய்வார் ஏன்ட்டி ரூல் பண்றாரு ஏன்ட்டி, இதுதான் மீனிங். தானியேல் 12:1 உங்களுடைய ஜனத்தின் அதிபதியா இருக்கிற மீகாயேல் அந்த காலத்துல என்ன பண்ணுவானா, எழும்புவான், உன் ஜனத்துக்காக சப்போர்ட்டுக்காக நிற்குவாரனாக்கா இயேசு கிறிஸ்து ரூல் பண்ணும் போது அவர் சப்போர்ட் யாருக்காக இருக்கோ, இஸ்ரேலுக்கே இருக்கோ சப்போர்ட். அப்போ இஸ்ரேல்களுக்கே எனக்கு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணும் போது பூலோகத்தில் என்ன வருமா, பூலோகத்தில் என்ன வரும், 12 மீதியான பாகத்தை படிங்க அப்பொழுது. டேனியல் 12:1 உன் ஜனத்தின் புத்திரராகிய
புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம் வரும் இல்லீங்களா? என்னங்கோ இன்னைக்கு ஒருக்கு வராத ஒரு ஆபத்து காலம் என்னங்கோ வரும் இல்லைங்களா? இப்போ வந்துச்சிங்களா? ஆ, இப்போ எந்த காலத்தில் இருக்கோ? ஆ, இல்லை கடைசி காலம் ஆபத்து காலத்தில் என்ன என்னங்கோ இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யாருக்காக நின்றுருக்கார்? இப்போ யூதர்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கிறதுனால உலகத்தில் என்னங்கோ எல்லா இடத்துல ப்ராப்ளம் இல்லைங்களா? இப்போ கூட என்னங்கோ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபரில் யுத்தம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இஸ்ரேலுக்கும் அப்புறமா ஹமாஸ் இல்லைங்களா? ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கனாக்கா இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்கார்? டனல் நெட்ஒர்க் பண்ணியிருக்கார். எவ்வளோ கிலோமீட்டர் பண்ணியிருக்காரா? டனல் தெரிஞ்சிச்சுங்க. ஆ, டனல் பூமிக்குள்ளே டனல் என்ன பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரா இல்லைங்களா? எவ்வளோ கிலோமீட்டர் பண்ணியிருக்காரா? ஆ, காசாலேருந்து என்னங்கோ பாலஸ்டீன் அப்புறமா இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு டனல் போட்டிருக்காரா? எவ்வளோ கிலோமீட்டர் பண்ணியிருக்காரா? ஆ, எவ்வளோ? ஆ, எவ்வளோ சார்? 500 kilometers. யோசனை பண்ணுங்க, 500 kilometers ரோடு பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இவர் எங்கே போட்டிருக்காரோ உள்ள எவ்வளோ கிலோமீட்டர் பண்ணியிருக்காருனாக்கா 500 kilometers பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் இந்த இவர் வீட்டு கனெக்ஷனோ அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலோ எங்கே போனால் எனக்கு பிடிக்கவே முடியாது. எலி இலி எலி பண்ணுறது பார்த்தீங்களா? அந்த வேலை ஒரு வேலை என்ன பண்ணியிருக்கிறீரோ? ஆ, இதுக்கெல்லாம் புத்தி யூஸ் பண்ணாமல் வெளியில் யூஸ் பண்ணியிருந்தா டன்னலோ சூப்பராக என்ன பண்ணியிருக்கலாம், டெவலப் ஆகிருக்கலாமே. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறதோ பக்கத்து வீட்டுக்காருக்கு என்ன தொந்தரவு கொடுக்கலாம், எப்படி பூந்து போகலாம் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து நிற்கும் போது என்ன ஆகுமா இல்லைங்களா? இப்போ காசா என்ன ஆயிடுச்சு? ஆ, கம்ப்ளீட் பைபிளில் சொல்கிறது இல்லைங்களா? காசா ஷல் பி நாட் இன்ஹாபிட்டட், இட் ஷல் பி அன்இன்ஹாபிட்டட் என்று வசனமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்களா? நிர்வாணமாக இருக்கோ காசாட்டு வசனம் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அப்படியே இன்றைக்கி என்ன பண்ணார் காசாவை? ஆ, கம்ப்ளீட்டாக என்னங்க ஃபுல் டெமாலிஷ் பண்ணிட்டார். தேவையாயுதா இவர் ரெண்டு என்ன என்ன எவ்வளோ பேர் பிடிச்சி போனாரா? யூதர்கள்னா 250 பேர் என்ன பண்ணாரா? பிடிச்சி போனார். அவர் இவ்வளோ எவ்வளோ பேர் சவடிச்சிருக்கார்? இப்போ 1500க்கு மேலே பட்ட ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காரா? யூதர்களோ காசாவில் இருக்க ஃபிலிஸ்டீன்ஸ்னா சவடிச்சிருக்கார் இல்லை? இப்போ காசாவே இல்லை, ஒன்றும் இல்லை. யோசனை பண்ணுங்க, அவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஊர் விட்டு எங்கே போயிட்டாரா? வெளியில எகிப்தில் சேர்த்தலே, லெபனானில் சேர்த்தலை, எங்கே போகிறது இப்போ? ஆ, இப்போ யாரும் சப்போர்ட் இல்லை. அதனால என்னங்கோ இயேசு கிறிஸ்து வரும் போதும் இயேசு கிறிஸ்து நிற்கும் போதும் பூலோகத்தில் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் என்னங்கோ உண்டாகும். சரி, அதனால அந்த சிகப்பு குதிரை மேலே வந்த ஒரு மனுஷன் யாரானாக்கா பார்த்தா இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகையிலே எனங்கோ வந்த ஒரு நிகழ்ச்சி. சரி, இப்போ இந்த ஒரு சிகப்பு குதிரை பின்னாடி மூணு குதிரைகள் என்னங்கோ வந்துச்சு இல்லைங்களா? இப்போ குதிரைனாக்கா உபதேசங்கள் டாக்ட்ரின் இல்லைங்களா? ஆனால் இந்த செகப்புலேருந்தே அந்த குதிரை எவ்வளோ எந்த கலருக்கு மாறிச்சுனாக்கா வெள்ளை இல்லைங்களா? மங்கிய நிறம் அப்புறமா வெள்ளை இல்லைங்களா? ஸோ மங்கின குதிரை என்ன மீனிங்னா இங்கிலீஷில் ஸ்பெக்கடு, அப்போ புள்ளி 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 புள்ளியாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி என்றால் கடைசியில் தான் என்னங்க ஃபுல் செகப்பாயிடும் இல்லைங்களா? அப்படி என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உபதேசங்கள் எப்படி தான் மாறுவானாக்கா, எப்படி தான் கிளியர் ஆகவானாக்கா, முதலாவதும் எப்படி இருக்கோ செகப்பு கரெக்டுங்களா, ரெட்டு, அதுக்கப்புறம் என்னங்கோ ஸ்பாட்டட் இல்லைங்களா, கொஞ்சம் கிளியராகும். கடைசியில் கிறிஸ்து விநாதத்தின் ஒரு எண்டில் என்ன ஆகிடும் கம்ப்ளீட்டாக? எஸ், ஒயிட் ஆகிடும் எனக்கோ, டாக்டர்ஸ் கம்ப்ளீட் பியூர் ஆகிடும் இல்லைங்களா? சரி, இது எப்படி எனக்கா பாருங்கோ, இந்த சுவிசேஷ யுகத்தில் 7 முத்திரைகளை பற்றி நம்ம வெளிப்படுத்தல ஆராதிக்கிறாமல் 8வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கார். அங்கே நீங்கள் படிக்கும் போதும் ஒரு குதிரைகளுடைய கலர் என்ன பண்ணிக்க நமக்கு கொடுத்துருக்கார். ஒரு மனுஷன் குதிரை மேலே ஏறு வர்றது பார்த்தாரா? முதலாவது வெள்ளை குதிரை மேலே வந்தாரா? அப்படியே ரெண்டாவது குதிரை என்னங்கோ செகப்பு குதிரை, மூணாவது குதிரை கருப்பு குதிரை, கடைசியில் இருக்கிற குதிரை மங்கின ஒரு குதிரைன்னு கொடுத்துருக்கார். சரி, இது என்ன இதோ எனக்கு பார்த்தா இது உபதேசங்கள் தான். ஒரே மனுஷன் ஒரே குதிரை தான், ஆனால் காலம் போக 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 அந்த குதிரையுடைய கலர் என்னாச்சு? அப்படி என்றால் சுவிசேஷ யுகத்தில் போக 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 அந்த கிறிஸ்து விரோதி ஆள்கை செய்யும் போதும் அந்த உபதேசங்கள் எல்லாம் என்னாச்சு? அப்படியே எல்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பியூராக இருக்கிற டாக்டர்ஸ் அப்படியே என்னாச்சு? அப்படியே ரெட் ஆயிடுச்சு. ரெட் ஆகி அப்புறமா என்னாச்சு? கடைசியில்
கற்பாயிச்சனாக்கா இல்லவே இல்லை, சத்தியமே இல்லை. அதனாலே டார்க் ஏஜஸ் சொல்ற பாத்தீங்களா, என்னங்கோ தமிழ் என்ன சொல்றதுக்கு இருட்டுன்னு பாத்தீங்களா. அப்போ சத்தியமே இல்லை. கடைசியில் அந்த குதிரை என்ன ஆச்சு, கலரோ மங்கின குதிரை ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப மோசமான நிலைமைக்கு நாங்கோ போயிடுச்சு. சரி, இப்போ இந்த ஒரு முதிரைகள் ஒடிக்கும் போது அந்த குதிரைகளுடைய கலரை சேஞ்ச் ஆகும் போது இது முக்கியமாக யாருக்கு தான் எஃபெக்டானாக்கா பார்த்தா எனக்கோ கான்சிக்ரேட்டட் சில்ட்ரன். அந்த கால பகுதியில் எந்தெந்த இடத்துல கான்சிக்ரேட்டட் வாழ்ந்திருந்தாரோ அவருக்கு தான் அதிகமாக இந்த ஒரு எஃபெக்ட் என்னங்கோ ஆயிடுச்சு. அதனாலே ஏழு முதிரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு தூத்தர், ஏழு சபை, இதெல்லாம் யாருக்கு தானாக்கா என்னங்க சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற ஏழு பாங்கள். சரி, இப்போது பாருங்க, முதலாவது ஒரு முதிரை ஒடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, சில விஷயங்கள் மொத்தம் வாசிக்கலாம் படிங்கோ. ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம், ஆறாவது அதிகாரத்தில் இந்த ஒரு சிகப்பு குதிரை கருப்பாக மாறும் போதோ தேவனுடைய நீதி மேல் ஒரு கேள்வி, என்ன தேவனை இல்லை என்ன நீதி இருக்கோ, என்ன இந்த அந்நியாயம் நடந்துருக்குமே, இதை நிப்பாட்ட மாட்டீங்களான்ட்டு தேவனுடைய குணங்கள் மேலே என்னங்கோ ஒரு கேள்வி. மூணாவது முத்திரை ஒடுக்கும் போது என்ன ஆச்சு பாருங்க, அஞ்சாம் வசனம், ஐந்தாம் வசனம், அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்துப்பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். பாத்தீங்களா, தராசை எனக்கு கையிலே பிடித்திருந்தானா இல்லைங்களா, அப்படியானா ஒரு ஆகாரமே இல்லை இல்லைங்களா, சாப்பாடு எப்படி இருக்குமா, ரொம்ப குறையாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு என்னங்கோ சுவிசேஷத்தில் அந்த காலத்தில் ஆவிக்குரியான சாப்பாடு என்னங்கோ இல்லை. அப்போ தேவனுடைய அன்பு மேலே என்னங்க வரும் கேள்வி, எலியா எங்கே தங்கினாரா, எசேபிள் இந்த ஓடி எங்கே போயிட்டாரா, ஆ வனாந்தரத்தில் இல்லைன்னு இல்லைங்களா, ஆ அந்த என்னங்கோ ஆ இல்லைங்களா, அங்கே புருக் ஆஃப் கெத்ரோன் அங்கே வந்துட்டு யாருக்கு யார் சாப்பாடு கொடுத்தாரு இவருக்கே, காக்கா இல்லைங்களா, காக்கா இன்னைக்கு நமக்கு கொடுத்தா நாங்கள் தொடுக்க மாட்டோம். எலியா என்ன பண்ணியிருக்கார், நல்லா சாப்பிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது தேவனே, என்ன தேவனே உங்களுடைய அன்பா, கேள்வி கேட்டிருப்போமா இல்லையா, அவருக்கு அவர் மைண்டுக்கு வந்திருக்குமா இல்லையா, எஸ் அதுதான் ஒரு கேள்வி, தேவனுடைய அன்பு இருக்குமா இல்லையே என்னட்டு. அப்போ கடைசியில் அந்த குதிரை கலர் என்னங்கோ அது இது மாங்கும் மாறும் போதும் ஏழாம் வசனம் வாசிங்க சார், ஏழாம் வசனம், அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்துப்பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். பாத்தீங்களா, நாலாவது ஒரு முத்திரை உடுக்கும் போது நாலாவது ஒரு ஜீவி யாரதா, கழுகு. கழுகனாக்கா தேவடியோ ஞானம் அறிவு இல்லைங்களா, என்னப்பா சத்தியமே இல்லையமே இல்லை. அந்த நேரத்தில் தேவடியோ என்னங்க ஒரு விஸ்டம் பற்றி ஒரு கேள்வி இல்லைங்களா, இதில் என்ன நன்மை இருக்கோ ஏன்ட்டு இல்லைங்களா. ஆனால் அதில் தான் தேவனுடைய திட்டம் இருந்தது இல்லைங்களா. அதனாலே பாருங்க, இந்த ஒரு ஒரு முதிரை ஒடிக்கும் போதும் அந்த குதிரைகளுடைய கலர் மாறும் போதும் தேவனுடைய கேரக்டர் பற்றி ஒரு கேள்வி வந்துச்சிங்களா, ஏ அவர் கேரக்டர் நினைச்சு அப்படியே இல்லைங்களா. ஒரு தேவன் பற்றி நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருந்த ஒரு கேரக்டர் ஜன்கள் பார்வையில் அப்படியே நினைச்சு இல்லைங்களா மாறிச்சு. இப்படியே வெளிப்படுத்தல இப்போ கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இதே ஜக்கேரியாவில் ரிவர்ஸ் பண்ண போகிறார். ஜக்கேரியா ஒன்றாந்த அதிகாரத்தில் அந்த குதிரைகளுடைய கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அப்படி என்ன மீனிங் என்னென்னா கிறிஸ்தவின் ராஜ்யத்தில் சத்தியம் வெளியில் வரோ ஜனங்களுக்கு தேவன் பற்றி தவறாக என்ன என்னென்னு இருக்குதோ அந்த எண்ணத்தை எல்லா தேவன் அப்படி என்ன பண்ணுறார் இப்போ ஸ்லோவாக கிளியர் பண்ணுறார். தேவன் பற்றி நல்ல குணங்கள் ஜனங்களுக்கு கிளியராக புரிய மாதிரி என்ன பண்ற தேவன் இப்போ ரிவர்ஸ் பண்றார். இதுதான் ஜக்கேரியா ஒன்னாவது அதிகாரத்தில் கொடுத்திருக்காரு. அதனால நீங்க கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்ணா எனக்கு வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தில் அந்த மிருகத்தின் ஆர்டர் அந்த ஜீவிகளுடைய ஆர்டர் அது ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கார். ஆனால் எசிக்கியேல வாசிக்கும் போதோ அங்கே ஒரு ஆர்டர் டிஃப்ரெண்டாக கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்கார், அந்த எசிக்கியேல் ஒன்னாவது அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க சார், எசேக்கியேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம், அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும். என்னங்க சார் முதலாவது எது, மனுஷ முகம். இப்போ வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்தில் கொடுத்திருக்க ஆர்டர் என்னங்கோ, ஃபர்ஸ்டோ சிங்கம், ரெண்டாவது காலலே காலே, மூணாவது மனுஷ முகம். ஆனால் எசிக்கியேல் என்ன கொடுத்திருக்கார், முதல்ல முதல் மனுஷ முகம். மனுஷ முகம் எனக்கு எந்த குணம், அன்பு. கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில்
பூலோகத்தில் நம்மளோட சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணும் போதும் அவர் காட்ட போகிற ஃபஸ்ட்டு குணம் என்ன தெரியுங்களா? அன்பு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அன்பு தான் காட்ட போகிறார். எப்படி இல்லைங்களா? எப்படி தெரியுங்களா? ஆ, இப்போ தேவன் நம்முடைய அவருடைய அன்பு நம்ம மேலே எப்படி காட்டியிருக்காரா? அப்படிதான் சொன்னார் இல்லைங்களா? எப்படி காட்டியிருக்காரா? ஆ, ஒரு பேரான குமரா நமக்கு கொடுத்துருக்காரு. யாரை கொடுத்துருக்கார்? நமக்கென்ன நாங்களாம் நம்ம நல்ல பேர்களோ நல்ல நபர்களா? நாங்களாம் எப்படிப்பட்ட நபர்களா? ஆ, ஒன்றுக்கோ உதவாதா இல்லைங்களா? எப்படிப்பட்ட மீன்கள் நாங்களா? ஆ, மோசமான மீன், வலையாலே மாட்ட மாட்டோம் இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு மீன்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு இறக்கத்தை என்ன பண்ணியிருக்காரோ கொடுத்துருக்காரோ இல்லைங்களா? அதனால பிலாத்து நிற்கும் போதோ கிறிஸ்து இருந்தார் இந்த பக்கத்தில். இந்த பக்கத்தில் யார் இருந்தாரா? ஆ, பரபாஸ். பிலாத் கேட்குறாரோ, யாருமே விடலாம், நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு பேர் இருக்கோ கம்பாரிசன், நீங்கள் யார் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போதோ ஜென்கள் என்ன சொன்னாரா? பரபாஸ். அதுதான் தேவன் சொன்னார் இல்லைங்களா? இகோ இந்த மனுஷன் சொல்லும் போதோ வேண்டாம் விட்டுடுங்க பரவாயில்லை, நம்ம யார் தான் தேவை? அதான் தேவனுடையோ என்னங்க அன்பு பார்த்தீங்களா? தேவன் எப்படிப்பட்ட அன்பு காட்டிருக்கானாக்கா, பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து ஒரு இறக்கத்தை என்ன பண்ணிக்கறிப்பா காட்டிருக்கார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கிறிஸ்து ஃபஸ்ட்டு வரும் போதும் எல்லா மனுஷனும் உயிரத்தில் வருவார் பார்த்திங்களா? அப்போ ஜனங்களுக்கு அவர் காட்ட போகிற முதல் குணம் என்ன தெரியுங்களா? அன்பு. எப்படி பாவ மன்னிப்பு என்ன பண்ணுங்க கொடுங்க. இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யாராவது வருவார்? எல்லாரும் வருவார். என்னங்க ஜென்ரல் ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறேன். முப்பதாக்களுக்கு அப்புறமா பூலோகத்தில் யார் எஞ்சி வருவார்? எல்லாரும் எஞ்சி வருவார். யார் கொஞ்சம் மோசமான நபர்களை பற்றி சொல்லுங்க. ஆ, ஹிட்லர். அப்புறமா அலெக்சாண்டர். பாவம், நான் நல்ல மனுஷன், உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஆ, பின்லேடர். ஓகே, உங்களுடைய எதிராளி. ஆ, சரி. அப்புறமா ஆ, தவுத் இப்ராஹிம் போயிட்டானா? சரி. ஆ, சதாம் ஹுசேன். அப்புறமா இவ்வளோதானா? நிறைய பேர் இருக்காரு இல்லைங்களா? வீரப்பன் இல்லைங்களா? ஏன்னா முஸ்லோனி இல்லைங்களா? இன்னும் எனக்கோ நிறைய பேர்கள் இருக்காரோ. இந்த மோசமான நபர்களுக்கு வந்தால் அவர் எதிராளிகளுக்கு இந்த பார்த்து என்ன இருக்கோ? ஃபஸ்ட்டு அடியுங்கோ. நமக்கு என்ன பண்ணால் இவன் தானே தொந்தரை கொடுத்தா? நேற்று என்ன பண்ணுறாரு இப்போ? அவர்கள் கோபம் வரமோ இல்லையா? ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்ன சொல்கிறதுன்னு, கிறிஸ்துவ ஃபஸ்ட் இவருக்கு என்ன பண்ணுங்கோ, பாவம் மன்னிப்போ கொடுங்கோ. யூதர்களுக்கு ஹிட்லர்னு பார்த்தா எவ்வளோ வெறி இருக்கோ தெரியுங்களா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன பண்ணுங்கோ, மன்னிப்பு, பாவம் மன்னிப்பு கொடுங்கோ, அன்பு காட்டுங்கோ. இதா இயேசு கிறிஸ்து வரிகளை வரும்போது எந்த குதிரையில் வந்தார்? செகப்பு குதிரை. அப்படின்னா ரேன்சம் டாக்டரின். இப்போ நாங்கள் எல்லாம் சத்தியத்துக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? எந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மீட்கும் பொருள், ரேன்சம் இல்லைங்களா? ஏ, ஆ, நமக்காக மொத்தம் இல்லை, நமக்கு பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரோ? ஆ, சந்தோஷமாகவோ இல்லைங்களா? இல்லைங்களா? நம்முடைய தாத்தா இல்லைங்களா? நம்ம நம்மளுடைய என்னங்கோ யாராவது இருக்கிறோம் இல்லட்டு நமக்கு ஒன்றும் தெரியாதே இல்லைங்களா? வீட்டில் இருக்கிற, ரோட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிற? கிறிஸ்து மறிச்சிருக்கார. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லோரும் வரப்போகிறது. இந்த ஒரு சுவிசேஷத்தை கேட்டால் நமக்கு என்ன இருக்கோ மனசுக்கு? சந்தோஷம். நரக்கத்தை தேவன் என்ன பண்ணல, உண்டு பண்ணல. இந்த கேட்டை நம்ம மனசுக்கு என்னவோ, அதுதான் அன்பு. இதுதான் தேவன் காட்டப்போகிறார் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே முதலாவது குணம். ரெண்டாவது என்னங்கோ படிங்க, எசேக்கியேல் 1:10. ஆ, வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமும் சிங்க முகமும். என்னங்கோ? ரெண்டாவதோ சிங்க முகமும் இல்லைங்களா? மூணாவதோ இடது பக்கத்தில் நாலும் எருது முகமும். ஆ, போது விடுங்க. அப்போ ரெண்டாவது என்னங்கோ? அப்போ சிங்கம்னாக்கா என்ன குணம்? வல்லமை. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ரெண்டாவது குணம் தேவன் பற்றி எப்படி வெளிப்படுத்துகிறாருனாக்கா, எப்படி மனுஷன் எப்படி இருந்து போனானோ அதே மாதிரி அதே நிலைமையில் சேம் டிட்டோ இதே பாடியில் எல்லா ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கோ. திரும்பி ஏஞ்சி வந்தால் எப்படி இருக்கோ? வல்லமே இல்லைங்களா? எந்த மனுஷன் கூட இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணவே மாட்டார் விடுங்க இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறோம், கல்லறையில் போயிருக்கிற அத்தனை நபர்கள் திரும்பி இதே பூமிக்கு இதே மாம்சத்தில் எல்லாம் அப்படியே இருக்கோ வித் மெமோரி. யோசனை பண்ணுங்க எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஹிட்லர் இறந்து போனா, அவன் ஹிட்லர் எப்படி இறந்து போனா தெரியுங்களா? எப்படி சொல்லுங்க? சூசைடு அட் பாயிண்ட் பிளாங்க் இல்லைங்களா? எவ்வளோ பேர் சாவடிச்சிருக்கிறான், எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஆனால் கடைசியில் அவனை பிடிக்கும் வரும்போதும்
அவங்க தெரிஞ்சிச்சு என்னை பிடிச்சா அவ்வளோதான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்கன்ட்டு. அந்த டார்ச்சர் உடைய பயத்தினாலே இந்த இதில் பாயிண்ட் கன் வச்சு என்ன பண்ணியிருக்க அவனை ஷூட் பண்ணிட்டார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஏஞ்சி வரும்போது எப்படி இருக்கா? ஃபஸ்ட்டு பயந்து 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 வருவார். அப்பா மெமரி லாஸ் ஆனால் கூட பரவாயில்லப்பா, நல்லா இருக்கும். சில பேர் அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லைங்களா, எக்ஸாம் எழுதும் போதும் டீச்சருடைய மெமரி என்ன ஆகிடணும், டீச்சர் இல்லாதே அப்படியே போகிறேன் எப்படி இருக்கோ. இதெல்லாம் சிந்தனை செஞ்சுருக்குங்க நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது, நான் செஞ்சுருக்கிறேன் இல்லைங்களா. இதுக்கு டீச்சர் வராதே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தான் கிறிஸ்தியன் ராஜ்யத்தில் அவன் என்ன எப்படி யோசிக்கிறா, நான் யார் யாருக்கே சாவடிச்சேனோ அவர் ஒருத்தர் வரக்கூடாதோ, அவர் ஒருத்தருக்கு என்ன இருக்கிறதோ ஞாபகம் இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் என்ன பண்ணிப்போ, ஞாபகத்தோடு வாங்குறோம் இல்லைங்களா. ஐடென்டிஃபை பண்ணுங்கோ வல்லமே. அப்போ காட்டுமா, யோசனை பண்ணுங்க, ஜனங்கள் எப்படி இருப்பாரோ, எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிடுறாரோ இல்லைங்களா. தாத்தா யாருன்னு பார்ப்பாரோ, பேரனே பார்க்க கரெக்டுங்களா, பேரன் பேரனே பார்க்குற பேரன் வந்துட்டு அப்படியே முத்தாத்தா என்ன பண்ணுறாரு இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கோ, அருமையான குணம் வெளிப்படும். அப்போ மூணாவது என்ன தெரியுங்களா, குணம் காலை என்னாக்கா தேவனுடைய நீதி இல்லைங்களா. தேவன் பாவத்தின் சம்பளம் என்ன கொடுத்தாரோ, மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் கொடுத்துருக்காரோ. வேதனை, உங்களுக்கு சித்திர வேதனை கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பண்ணுறேன், உங்களுடைய மாம்சத்தை ஸ்லோக வெட்டி போடுறேன், உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நரக்கத்துக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படி போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பா ஜனங்களோ, அப்படி அப்படிப்பட்ட ஒரு கட்டளை தேவன் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க ஜனங்கள், என்ன பண்ணியிருப்பாரா, ஐயோ பாவத்தை பண்ண மாட்டாரோ, யோசனை பண்ணுங்க. ஆமாம் இல்லைங்களா, உங்களுக்கு நெருப்பில் போடுறேனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயம், பயத்தினால பாவாதி என்ன பண்ணுறது இல்லை, பண்ணுறதில்ல. ஆனால் தேவன் சிம்பிள் தண்டனை கொடுத்துருக்கா பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்னங்க, மூச்சு போயிடுச்சு அவ்வளோதான், ஒன்றும் தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அந்த பாடிக்கு இல்லைங்களா. கடைசியில் தூக்கும் போது கூட என்ன சொல்கிறாரா, எந்த இடங்க பாடி எடுங்க, ராஜு ராஜு எடுங்கன்னு சொல்கிறாரா, ராஜு போயிட்டு அவ்வளோதான், கடைசியில் இருக்குது என்னங்க அந்த பாடி, அவ்வளோதான் வேல்யூ இல்லைங்களா. மரணம் எவ்வளோ அருமையான ஒரு இது பாருங்கோ, அதில் எந்த ஒரு வேதனை இல்லை, எந்த ஒரு வழி இல்லை இல்லைங்களா. மூச்சு போயிடுச்சுனாக்கா என்னங்கோ, எல்லாம் சமாதானத்தோடு அப்படியே என்னங்கோ. அதான் பைபிள் கொடுத்துருக்காரே, ஒரு ஒரு மனுஷன் எங்கே போவா, தம்முடைய சமாதானத்தில் இளைப்பாடுதல் இருக்கிறார். அதனால இது எவ்வளோ அருமையான இது பாருங்கோ. தேவன் என்ன பண்ணல, தம்முடைய கோபத்தை வேறு விதத்தில் என்ன பண்ணல, எக்ஸ்பிரஸ் பண்ணல. சூப்பரான சிம்பிள் பனிஷ்மெண்ட் என்னங்கோ, டெத். இன்றைக்கி கூட நீங்கள் கோர்ட்டில் போகும்போதும் அல்டிமேட் பனிஷ்மெண்ட் என்ன சொல்லுங்க, மரணம் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியாதோ இல்லைங்களா. இதுதான் தம்முடைய ராஜ்யத்தில் இந்த குணத்தை தேவன் என்ன பண்ணுற மனுஷருக்கு காட்ட போகிறார். எல்லா மனுஷரும் என்ன நினைக்கிற சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் என்னங்கோ. இப்போ நாங்கள் நினைக்கிறது உலக ஜனங்கள் என்ன நினைக்கிறாரோ, பாவத்தை செஞ்சால் நரகத்துக்கு போவீங்கோ. உலகத்தில் எல்லா மருந்தும் அதை தான் பேசுறது இல்லைங்களா, நரகம் இல்லைனாக்கா பரலோகம் இல்லைங்களா. நீங்கள் முஸ்லீம்கார்கிட்ட கேளுங்கோ, ஹிந்துக்கார்கிட்ட கேளுங்கோ, எல்லாரும் சொல்கிறது ஒன்றா, நரகம் பரலோகம் இல்லைங்களா. இவருடைய பார்வையில் இவர் நரகத்துக்கு போவாரோ, இவருடைய பார்வையில் இவர் நரகத்துக்கு போவாரோ, அப்போ எல்லாருடைய பார்வையில் அவரோட நரகத்துக்கு போயிட்டா பரலோகத்துக்கு போகிறது யாரோ இல்லைங்களா. இந்த கன்ஃபியூஷன் ஆயிரம் வருஷத்தில் என்ன பண்ணுறது இப்போ கிளியர் பண்ண போகிறார். அப்போ கடைசியில் காட்ட போகிற குணம் எது சொல்லுங்க இல்லைங்களா, கழுகு. அப்படின்றால் தேவனுடைய ஞானம். தேவன் எதுக்கு தீங்கு விட்டிருக்கார், தேவன் எதுக்கு தீங்கு விட்டிருக்காரா பிரதர் சொன்னாருங்களா, எஸ் நன்மை தீமை அறியத்தக்க இல்லைங்களா. அந்த ஒரு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், அதுக்காக என்ன பண்ணியிருக்காரா, விட்டிருக்காரா இல்லைங்களா. ஆயிரம் வருஷத்தில் எல்லா மனுஷரும் ஏஞ்சி வரும் போதும் ஏன்னா தேவன் அனுபவத்தை கொடுத்துருக்காரப்பா. இந்த அனுபவத்தினாலே நான் கண்டிப்பாக என்ன தான் செலக்ட் பண்ண போகிறேன், நன்மை இல்லைங்களா. அதுதான் தேவனுடைய ஞானத்தை பாராட்ட போகிறார். அதனால இந்த ஒரு குணங்கள், இந்த ஒரு காரியங்கள் மூலியமாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறார் தெரியுங்களா, மனுஷருக்கு அவருடைய குணங்கள் என்ன பண்ணுறார் இப்போ வெளிப்படுத்த போகிறார். அதனாலே கிறிஸ்துவுக்கு ஆயிரம் வருஷம் எதுக்கு கொடுத்துருக்காருனாக்கா, பாவத்தில் விழுந்திருக்கிற மனுஷனை நிதானமாக கொண்டு வந்து ஆதாம் இந்த பார்த்தீங்களா பரிபூர்ணமான நிலைமைக்கு என்ன பண்ணார் இப்போ கொண்டு வருவார். இதுக்கு தான் கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்கார், ஆயிரம் வருஷம், தௌசண்ட் இயர்ஸ். அதான் அந்த பள்ளத்தாக்கு நடுவே மனுஷன் வந்து நின்றார். அதனாலே பள்ளத்தாக்குனாக்க என்னங்கோ, மலைகள் நடுவே கேப் இருக்கோ, அதுதான் தௌசண்ட் இயர்ஸ். வசனம் வாசிங்க, ஏசாயா 32 அதிகாரம் 15-19 வசனம். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனம் முதல், உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும்
அப்படியே இருக்கும். பாத்தீங்களா, தேவன் பரிசுத்தாவி ஜனங்கள் மேலே ஊட்டப்பட்ட அந்த நிற உறவு இருக்கும், அப்படி இருக்கும். அப்பொழுது அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக, வனாந்திரம் என்ன இடமா, செழிப்பான வயல்வெளி இல்லைங்களா. இப்போ உலகமே எப்படி இருக்கும், வனாந்திரம் போல இருக்கும், ஆனா தேவன் இப்ப மாத்த போகிறார். அப்புறமா செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும், வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். என்னங்கோ வனாந்திரத்துல என்ன இருக்குமா, நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். என்னங்கோ என்ன தங்கி இருக்குமா, நீதி இல்லைங்களா. எல்லா எது கீழே இருந்தாரா, என்ன குடாரா பண்டிகை அந்த ஒரு என்ன மிருத செடி கீழே தான் இருந்தார் பார்த்தீங்களா, அதுதான் என்னங்க சொல்றாரோ, எனக்கு சமாதானம். அப்புறமா நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமரிக்கையும் சுகமும் ஆம். பாத்தீங்களா, என்றும் என்னங்கோ இருக்கிற என்ன சொல்லிட்டாரா, அமெரிக்கை அப்படின்னு எவர்லாஸ்டிங் பீஸ் இல்லைங்களா. இதான் அந்த குதிரைகள் கடைசியில என்ன ஒரு ரிப்போர்ட் ஒன்று குடிச்சிச்சு, பூமி எங்கும் எப்படி இருக்குமா, எஸ் பாத்தீங்களா, அதுதான் சொல்ற கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துல இல்லைங்களா, பூலோகத்தில் கண்ணிக்க தெரியாத மாதிரி முப்பிந்தாக்கடம் மூலியமாக ராஜ்யத்தை ஸ்தாபனம் போடும். பூலோகத்தில் என்ன இருக்குமா, சமாதானம் இல்லைங்களா. படிச்சுச்சுங்க இஷ்டம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். ஓகே, ஸோ அதனாலே பாருங்க கடைசியில் அந்த ஒரு தூதர்கள் இல்லைங்களா என்ன பதில் கொடுத்தார், பூமியும் சுற்று பார்த்து வந்திருக்கிறோம், பூமி எப்படி இருக்குமா இல்லைங்களா. சரி, இது பதில் யார் கொடுத்தார், பத்தாம் வசனத்தில் பதில் இருக்கோ பார்த்தீங்களா, யார் யார் சொன்னார், ஒரு வாட்டி வாசிங்க, ஜெக்கேரியா 1 பத்தாம் வசனம், சகரியா 1:10. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். ஓகே, 11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் அது ஏசாயா. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். இப்போ யார் யார் சொன்ன வார்த்தை இது, கமிச்சிங்களா 11th வர்ஸ், யார் யாருக்கு சொன்னாரா, அப்படியா, திரும்பி வாசிங்க 11 வாசிங்க. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற, பின்பு அவர்கள் எவர்கள், எவ்வளோ கவனமா கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, சூப்பர் வெரி குட் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரி, யாராவது தெரியுங்களா, இந்த குதிரைகள் பின்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, 3 அந்த 3 தான் கடைசியில் ரிப்போர்ட் கொடுப்பார் இல்லைங்களா, என்ன ரிப்போர்ட்டோ, பூமி எங்கும் எப்படி இருக்குமா அப்படின்னா என்ன தெரியுங்களா, அந்த குதிரைகள் என்ன, யார் இப்போ நீங்கள் சொல்லுங்க, குதிரைகள் என்ன பைபிள் என்ன மீனிங்கோ, எஸ் தேவனுடைய உபதேசம் எப்படி இருக்கோ வாசிங்கோ, ஐசாயா 55:11-13. ஏசாயா 55:11 முதல், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என் இடத்திற்கு திரும்பாமல். தேவனுடைய வசனம் எப்படி இருக்குமா, வெறுமையாக தேவனிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, பாத்தீங்களா, தாம் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா, தேவன் அனுப்பின காரியத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் திரும்பி தேவன் இடத்துல எனக்கு ரிட்டர்னே ஆகுது இல்லையா. அதனால இந்த குதிரைகள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசியில தேவனுக்கு என்ன பண்ண ரிப்போர்ட்டோ கொடுத்தார் இல்லைங்களா. அதனால அந்த குதிரை என்ன சொன்னா, பூமி எங்கும் சுற்று பார்த்து வந்திருக்கிறோம். படிங்க 2 16:9 2:16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, பூமி எங்கும்
கர்த்தருடைய கண்கள் எனக்கோ தேவனுடைய வசனத்து மூலியமாக தேவன் தேடி நிற்கார். யாருடைய வசனத்தை கவனித்து கேட்பார் இல்லைங்களா? அதனாலே பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே என்னங்கோ இதுதான் ஜெக்கேரியா 1வது அதிகாரத்தை கொடுத்துருக்க தரிசனம். சரி, இதில் நமக்கு என்ன பாடம் பண்ண பார்த்தா என்னங்கோ முப்பிதர்களுக்கே மரத்துக்கு என்னங்க பண்ணியிருக்காரா ஒப்பிட்டு பேசியிருக்கார். அப்படியே பைபிளில் என்னங்கோ சங்கீதம் 1வது அதிகாரத்தில் வர பார்த்தீங்கன்னா நீதிமான் யாரோ எஸ் இல்லைங்களா? சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வர பார்த்தீங்கன்னா அந்த நீதிமான்கள் யாரனாக்கா என்னங்கோ நாங்கள் கூட என்னங்கோ தேவடைய பார்வையிலே மரங்கள் இல்லைங்களா? அப்படி என்றால் முப்பிதாகள் அவர் காட்டின குணங்கள் நமக்குள்ளே இருக்குமா இல்லைங்களா? அவரில் தேவடைய வார்த்தைக்கு எப்படி இருந்தாரா எஸ் இல்லைங்களா? விஸ்வாசத்தோடு இருந்தார், கீழ்ப்படுத்தலாங்க என்னங்கோ இருந்தார். இப்படியே தேவனில் இருக்கிற ஒரு குணங்கள் அவர்கிட்ட 4 குணங்கள் இருக்கோ பார்த்தீங்களா, வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இந்த குணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணோம் இப்போ வரணும் இல்லைங்களா? வல்லமை இருக்குதா? வல்லமை என்ன பண்ணக்கூடாதோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதோ இல்லைங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் கூட இருந்தார், எப்படி இருந்தாரோ எப்படி இருந்தார் தெரியுங்களா? தம்முடைய வல்லமை என்ன பண்ணல சிஷ்யர் நடுவே அவரோ ஏன் யூஸே பண்ணல அவரோ இல்லைங்களா? எப்படி இருந்தாரோ அவர் போலவே ஒருத்தராக என்னங்கோ இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு நான் தான் லீடர், நீங்கள் எல்லாம் வந்துட்டு என்னங்கோ என்னுடைய ஃபாலோவர்ஸ் அப்படி வந்தாரா இல்லை? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருனாக்கா 12 பேரில் இவரு ஒருத்தராக என்னங்கோ இருந்தார் இல்லைங்களா? அப்படி என்னங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அதனால் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரீங்களா உங்க நடுவே யாரும் என்ன பண்ணாதீங்க டீச்சர் இல்லைனாக்கா ஃபாதர்ன்ட்டு என்ன பண்ணாதீங்க சொல்லாதீருங்கள். நீங்கள் எல்லாம் எப்படி எல்லா சகோதரர்கள் தான், மேலே இல்லை கீழே இல்லை, எல்லாரும் ஈக்குவல் இல்லைங்களா? சமம். அப்புறமா ஜஸ்டிஸ் நீதி இல்லைங்களா? அன்பு இல்லைங்களா? நமக்குள்ளே அன்பு தான் கம்மி என்னங்கோ, நீதி தான் என்னங்கோ அதிகமாக இருக்கோம் இல்லைங்களா? நாங்கள் ஆச்சு ரிவர்ஸ் தான் பண்ணோம். பாருங்கோ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார் மேத்யூ 23 சாப்டர் 23:25 மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம் முதல் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி என்னங்க என்ன தசமபாகம் கொடுத்திருந்தாரா? இந்த சமையல் செய்கிறார் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு என்ன கொடுத்திருந்தாரா? இது தேவன் கேட்டாரா? இது தேவன் என்ன இப்போ சமையல் செய்ய போகிறார் பாருங்க, இவர் என்ன கொடுத்திருந்தாரா? இதெல்லாம் கொடுத்திருந்தாரா? சரி, அப்புறமா நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் நீதி இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காரா? விட்டுருக்கார் பார்த்தீங்களா? நீதி அன்பு விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காரா? விட்டுருக்கார். அதனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார், உங்களுடைய நீதி எப்படி இருக்குமா? பரிசேயர் சதுசேயருக்கும் நீதிக்கும் பாக்கிலோ உங்களுடைய நீதி இல்லாமல் இருந்தா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாதோ போக முடியாது இல்லைங்களா? கடைசி படிங்க சார். அப்படியே இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடனான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் பார்த்தீங்களா? கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை என்ன பண்ணிருந்தாரா? இதா ரொம்ப நீதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்பே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கோ ஒட்டகத்தை என்ன பண்ண மாதிரி இல்லைங்களா? கொசு என்ன பண்ண மாதிரி வரி கட்ட மாதிரி இல்லைங்களா? சரி, அதனால இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் என்னங்கோ நமக்குள்ளே இருக்கு. எப்படினாக்கா வசனத்துக்கு என்னங்கோ கீழ்ப்படுத்தலை இருக்கும். கடைசியில் வாசிக்கலாம் ஏசாயா 66 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஏசாயா 66 அதிகாரம் 1வது வசனம் முதல் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். தேவன் யாருன்னு நோக்கி பார்ப்பறனாக்கா வசனத்துக்கு என்னங்கோ நடுங்கி யார் இருப்பாரோ அவர்னே தான் தேவன் என்னங்கோ நோக்கி பார்ப்பார் இல்லைங்களா? அதனால இந்த குணம் யாருக்குள்ளே இருக்குதான் நமக்குள்ளே. வசனத்துக்கு என்னங்கோ ஃபஸ்ட்டோ சரண்டர் ஆகிடணும். படிங்க ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம்,
நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாத்தீங்களா, தேவன் யார் இடத்துல வாசம் செய்வாரா இல்லைங்களா? நொறுங்கினவர் பணிந்த ஆவி யார்கிட்ட இருக்குமோ அவருக்குள்ள என்ன பண்ணுறா இப்போ வாசம் செய்வாரா இல்லைங்களா? அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழிக்கப்பட்ட சோதரர்களே, கர்த்தர் நம்ம இடத்துல வாசம் செய்யணும்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு குணம் யாருக்குள்ளே இருக்கோம்? நமக்கு இருந்தோம். வசனத்துக்கு என்னங்கோ பயந்து கீழ்ப்படுதல் இருக்கோம் இல்லைங்களா? தேவனுடைய வசனம் பார்த்தீங்களா, 1000 வருஷத்தில் எப்படி கிரியை செய்கோம், இப்போ அதே கிரியை நமக்குள்ளே செஞ்சுருக்குமா? நீட்டு என்ன பண்ண கொஞ்சம் சிந்தனை செய்யலை. அதனாலே இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்ன அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளே கீழ்ப்படுதல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கூட ரொம்ப நன்றி உள்ள இருக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க. தேங்க்யூ. லார்ட் பிளஸ். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோதம்.
கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நீக்கம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாயிருக்கும் கருக்குள்ளதே சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் தீபம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் உம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வான் வெளியே இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் உள்ளே வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உன்னை நோக்கும் எதிரியின்
பதராதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதராதே. கண்ணும் மணிக்கோல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்ணும் மணிக்கோல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வான் என்னில் அடங்காத கிருபைகட்டான் இங்கும் தாங்கும் உம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே புதி செய்வா. பரிசுத்தாலயமே மகிமையினாலயமே நாமேயவாலயமே தேவனினாலயமே பரிசுத்தாலயமே மகிமையினாலயமே நாமேயவாலயமே தேவனினாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே பரிசுத்தாலயமே மகிமையின் ஆலயமே நாமேயவாலயமே தேவனின் ஆலயமே. நம் சரீரத்தின் சொந்தமானவர், நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோ, பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமேயவாலயமே தேவனின் ஆலயமே.
அவருக்குள்ளும் இசைந்திருப்போம், அவருடன் உரையாவியாயிருப்போம். கர்த்தருக்குள்ளும் இசைந்திருப்போம், அவருடன் உரையாவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே எங்கும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமை ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே.